இந்த நாளிலும் குடியிருப்பு என்பதை குறித்து நாம் சற்று தியானித்து நம்முடைய குடியிருப்பும் கர்த்தர் விரும்புகிறபடியா இருக்கும்படி கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு என்பது மிகவும் முக்கியமானது. நாம் குடியிருக்கிற இடம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பொறுத்தே நம்முடைய வாழ்க்கை, சாதாரணமான உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி, பரலோகத்துக்கு அடுத்த இந்த யாத்திரையிலும் சரி, அது வெற்றி உள்ளதாக இருக்கும். ஹாலலூயா, ஹாலலூயா. ஆகவே நம்முடைய குடியிருப்பு என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த பூலோகத்தில் குடியிருக்கும் போது நம்முடைய வீடுகளும், வீடுகள், வீட்டை சுற்றியுள்ள இடம் எல்லாமே ஒரு சமாதானமாக, அமைதி உள்ளதாக, நிலையாய் பதட்டமின்றி வாசம் பண்ணக்கூடிய இடமாக கர்த்தர் மாற்றுகிறார். அவருடைய வசனம் நாம் 23 சங்கீதத்தில் படிக்கிறோம். புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துகிறார், நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படி செய்கிறார். ஹாலலூயா, ஹாலலூயா. கிறிஸ்துவுக்குள் வந்த நமக்கு விசேஷமான இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் வந்தவுடன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எவ்வளவு உண்மையாக நமக்கு கிடைக்கிறதோ அதுபோலவே தேவன் நமக்காய் வைத்திருக்கிற பரலோக ஆசீர்வாதங்களும் மட்டுமல்ல, இந்த பூமிக்குரிய வாழ்வு கடத்த ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. ஹாலலூயா, ஹாலலூயா. அதனால் எவ்வளவுக்கு நாம் பரலோகத்துக்கு அடுத்த காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களுக்காக வாஞ்சிக்கிறோமோ அதுபோல இந்த பூமிக்குரிய காரியங்களிலும் அதற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். எவ்வளவு தர வேண்டுமோ கர்த்தரதை தருகிறார். நாம் கேட்க வேண்டியவற்றை நிச்சயமாக தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஏனென்றால் வாக்கு தத்தங்கள் ஏராளமாக இருக்கிறது. பேராசை பிடித்தவர்களாகவோ, இச்சை நிறைந்தவர்களாகவோ, ஆசை நிறைந்தவர்களாகவோ அல்ல, இந்த பூமிக்கு தேவையான, இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தருகிறார். எனவே நாம் அவற்றை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் ரெண்டு ஸ்திரீகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் குடியிருந்த இடத்தை வைத்து நாம் தியானித்து நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கைக்காகவும் அதை வைத்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். முதலாவதாக அந்த ரெண்டு ஸ்திரீகளையுமே அப்படி ஒப்பிட்டே பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். சாராய் லோத்தின் மனைவி, ரெண்டு பேரும் தான் நம்முடைய இந்த இதுக்கு காரணமானவர்கள். இந்த சாராளுடைய வாழ்க்கையும் பார்க்கிறோம், லோத்தின் மனைவியை குறித்தும் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த சாராளுடைய வாழ்க்கை, சாராள் தன் புருஷன் ஆபிரகாமுடன் மம்ரே என்னும் சமபூமியிலே குடியிருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 14:13 வசனத்தில் நாம் இப்படி படிக்கிறோம். அவர்களும் மம்ரே அல்லது மோரே என்று சொல்லப்படுகிற ஒரு சமபூமியிலே குடியிருந்தார்கள். இந்த லோத்தின் குடும்பமும் கூட ஆதியாகமம் 13:12 படிக்கிறோம், சோதோமின் சமபூமியிலே குடியிருந்தார்கள். அவங்க ரெண்டு பேருமே ஒரு சமபூமியில் குடியிருந்தார்கள். ஆனால் ரெண்டு இடங்கள் தான் வித்தியாசம். ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்டவர். அவரிடத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று சொன்னார். ஆபிரகாம் போனா போகும்போதே அவன் குடும்பம், அந்த லோத்து, அவனுடைய சகோதரனுடைய மகன் லோத்துவையும் கூட அழைத்து கொண்டு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போனான். அப்படி போகும்போது தான் லோத்துவும் கூட சென்றான். இந்த லோத்துவும் இந்த குடும்பமும் இவர்கள் அவர்களோட கூட சேர்ந்து ஆபிரகாம் குடும்பத்தோடு மந்தையோடு கூட சேர்ந்து இருந்தார்கள். ஒரு கட்டம் வரும்போது, அதாவது ரெண்டு பேருக்குமே தேவன் நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அப்போ அழைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையோடு கூட யார் இருக்கிறார்களோ, இல்லை அவர்களுடைய வீட்டாரானாலும் சரி, அவர்களோடு இருக்கிறவர்கள் ஆனாலும் சரி, அழைக்கப்பட்ட தேவ பிள்ளை சரியாக அந்த அழைப்பில் கடந்து செல்லும் போது அவர்களோடு போகிறவர்களுக்கும் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஹாலலூயா. நாம் படிக்கிறோம், ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. ஏன் வாக்குவாதம்? இடம் போதலை. ரெண்டு மந்தையும் மேய்ப்பதற்கான இடம் போதவில்லை. அப்போ அந்த அளவுக்கு அவர்கள் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஐஸ்வர்யவான்களாய் மாறிவிட்டார்கள். இந்த ஒரு நெருக்கமான சூழ்நிலை வரும்போது தான் அங்கே ஒரு பெரிய ஒரு நாம் இப்போது பிரித்து படிக்க வேண்டிய ஒரு விஷயமே ஆரம்பமாகிறது. இந்த பிரச்சனை வந்த உடனே ஆபிரகாம் லோத்துவை அழைத்து பேசுகிறான். நாம் சகோதரர், உனக்கும் எனக்கும் வாக்குவாதம் எதற்கு? இந்த இதெல்லாம் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு எங்கே பிரியமோ நீ போ. நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனாயானால் நான் வலது பக்கம் போகிறேன், நான் எங்கே போகவும் ரெடி என்று அழைப்பை பெற்ற ஆபிரகாம் லோத்துவுக்கு முன்பாக இப்படிப்பட்ட காரியத்தை வைக்கிறான். நீ தெரிந்து கொள்,
தெரிந்து கொள்ளுவது உன் கையில் இருக்கிறது என்று வைக்கிறான். நான் நினைக்கிறேன், இந்த லோத்து சொல்லியிருக்கலாம், ஆபிரகாமே உங்களை நம்பிதானே நான் வந்தேன், உங்க நீங்க போகும்போது புறப்படும் போது நானும் புறப்பட்டு வந்துட்டேன், இப்போ என்னை நீங்க போக சொன்னா எப்படி, நீங்களாம் பார்த்து எனக்கு ஏதாவது ஒரு ஒழுங்கு சொல்லி கொடுங்க என்று கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த லோத்துவினுடைய உள்ளம் ஒரு விதமான ஆசையினால் நிறைந்து இருந்ததை நாம் இதில் பார்க்க முடிகிறது. பார்வையும் தெரிந்து கொள்ளுதலும் மிக முக்கியமானது. அதுதான் நம்முடைய இந்த செய்திக்கு, இந்த குடியிருப்பு என்கிற செய்திக்கு முக்கியமானது, பார்வையும் தெரிந்து கொள்ளுதலும். இந்த பார்வையும் தெரிந்து கொள்ளுதலும் திடீர் என்று நமக்கு வந்து விடாது. திடீர்னு அப்படி பார்க்குறோம், நமக்கு பிடிச்சு போச்சு, அப்படி இல்லை. பார்த்த உடனே பிடிக்குது அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ள அதனுடைய ஒரு அஸ்திபாரமான, அங்கே ஒரு பேஸ்மெண்ட்டாக ஒரு உறுதியான விஷயம் நமக்குள்ளாக இருக்கிறது. அதில் கூட நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும். நம்ம அந்த ஆதியாகமம் 13:10 அதற்கு முந்தின வசனம் என்று நினைக்கிறேன் பார்க்கும்போது, 10:11 சொல்லியிருக்குது, லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான், கண்களை ஏறெடுத்து. இப்போ சொல்லிட்டார் ஆபிரகாம், உனக்கு பிடிச்ச இடத்துக்கு நீ போப்பா, நீ எந்த பக்கம் எடுத்துக்கிட்டாலும் சரிதான், நீ போ அப்படின்னு சொல்கிறார். ஆனால் உண்மையாகவே வாக்கு தத்துவம் அழைப்பும் யாருக்கு தான், ஆபிரகாமுக்கு தான். ஆனால் அவர் தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போகிறார். அவர் நினச்சிருக்கலாம், அவ்வளோ செழிப்பாக இருக்கிற இடம் ஒருவேளை எனக்காக தான் இருக்குமா என்றெல்லாம் கூட நினைத்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி நினைக்கவே இல்லை, நீ எடுத்துக்கொள். அவர் அதை அப்படியே லோத்தினுடைய கரத்தில் விட்டுவிட்டார். லோத்து இப்போது தெரிந்து கொள்ளுகிறான், முதல்ல பார்க்கிறான், கண்களை ஏறெடுத்து பார்த்து. அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு, கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். அடுத்தது நல்லா சூஸ் பண்ணியாச்சு, செலக்ட் பண்ணியாச்சு. எப்படி செலக்ட் பண்ணா, தன் கண்களுக்கு பிரியமாக இருந்ததை. பார்வை முதல்ல பார்க்குறான், ஏறெடுத்து பார்க்கிறான், நல்லா ஏறெடுத்து பார்க்கிறான். பார்க்கும்போது அவனுக்கு தோணுது, அது எகிப்து தேசம் போல செழிப்பாக இருக்குது. எப்படி எகிப்தில் நைல் நதி ஓடி அந்த தேசம் செழிப்பாக இருக்கிறதோ அது போல செழிப்பாக இருக்குது. மட்டுமல்ல, இன்னொன்று எப்படி இருந்துச்சா, கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் இருந்துதான். எப்படி உள்ளத்துக்குள்ளே பதிஞ்சிருக்கு பாருங்க. பதிந்திருக்கிற விஷயம் ரெண்டு காரியங்கள். கர்த்தருடைய தோட்டம்னா ஒருவேளை ஆபிரகாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கலாம் அன்னைக்குள்ள, அதுக்கு ஆதாம் ஏவாள் காலத்தில் இருந்த அந்த ஏதேன் தோட்டத்தை பற்றி சொல்லி கொடுத்துருக்கலாம், கர்த்தருடைய தோட்டம். எகிப்து தேசம் என்பது ஆபிரகாம் ஒரு விசை, அவர் பஞ்சத்தினால் வருத்தப்படும் போது எகிப்துக்கு கொஞ்சம் இறங்கி போய்விட்டார். பிறகு ரொம்ப வருத்தப்பட்டு வெளியே வந்து சேர்ந்தார், அந்த வர வேண்டிய வழிக்கு வந்து சேர்ந்தார். அப்போ லோத்து கூட இருந்ததுனால எகிப்தின் செழிப்பை பார்த்துருக்கிறார். அப்போ இவருக்கு தெரியுது, அவர்களுடைய பிரதானமான சொத்து, பிரதானமான தொழில் மந்தை மேய்க்கிறதும் தானே. அப்போ இதற்கு நல்ல செழிப்பு, வாழுவதற்கு வசதியான இடம், என் மந்தைக்கு சிறப்பான இடம் என்று சொல்லி பார்த்தான், பார்த்ததை தெரிந்து கொண்டான். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த லோத்தின் வாழ்க்கைக்குள்ளாக நாம் அப்படி கொஞ்சம் போய் பார்த்தோம் என்றால் அது மிகவும் ஒரு, அதனுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப எச்சரிப்பூட்டுகிறதா இருக்கிறது. ஆனால் இந்த ஆபிரகாமை நம்ம பார்க்குறோம், ஆதியாகமம் 12:1 நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆண்டவர் போ என்று சொன்னார். அடுத்த அதிகாரத்திலே அவனுக்கு அந்த இடத்தை அதை சொல்கிறார், அந்த இட தரிசனம் கொடுக்கிறார், தரிசனம் கொடுக்கிறார். அடுத்தது போ என்று சொல்லுகிறார், நான் உன் சந்ததிக்கு இதை தருவேன் என்று சொல்லுகிறார். இப்படி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவர் எதை காண்பிக்கிறார் என்பதையே பார்த்து 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 ஆபிரகாம் நடந்து கொண்டே இருந்தான். நாம் சங்கீதத்தில் படிக்கிறோம், வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும், கையை நோக்கி இருக்குது. இந்த கை என்ன பண்ணும், ஒன்றில் கொடுக்கும், இல்லையென்றால் அதை செய், அங்கே போ, இப்படி என்று கட்டளை இடுகிறதாக இருக்கும். சில நேரம் அந்த கரம் சில தண்டனையை கூட தரக்கூடும். அப்போ எதிர்பார்த்து நிற்கிற அந்த கண் எதை எதிர்பார்த்தான், இவனை போல லோத்தை போல
செழிப்பையோ எகிப்தை போல இருக்குது, கர்த்தருடைய தோட்டத்தை போல பச்சை பசேல் என்று இருக்கிறது என்று சொல்லி இடத்தை குடியிருப்பை தெரிந்து கொள்ளவில்லை. ஆபிரகாம் என்ன பண்ணான்? தேவன் காண்பித்த தேசத்துக்கு நேராக புறப்பட்டு போய்கொண்டே இருந்தான், கானான் தேசத்துக்கும் போய் சேர்ந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த லோத்தினுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அந்த இடத்தை தெரிந்து கொண்டு ஆபிரகாமை விட்டு புறப்பட்டு அவனுடைய சொந்த வழியிலே போனான். அப்படி போகும்போது சோதோமின் வாசலில் முதல்ல கூடாரம் போட்டு இருந்துட்டான். ஒருவேளை தெரியாத இடமானதுனால முதல்ல என்னன்னு பார்க்கலாம்னு நினச்சானா என்னவென்று தெரியவில்லை. முதல்ல வெளியே கூடாரம் போட்டு வெளியே உட்கார்ந்துருக்கணும். சோதோமுக்கு நேரே, சோதோமின் வாசலில் அல்ல, சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டு உட்கார்ந்துருக்கிறான். அடுத்ததாக கொஞ்ச நாளைக்குள்ளாக ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுது. என்ன அப்படின்னா, கதர்ல கோமால் போன்ற ராஜாக்கள், இந்த சோதோமின் ராஜா அவனுக்கு அடிபணிந்து இருக்காததுனால் அந்த சோதோமுக்கு வந்து சோதோமை கொள்ளையாடி கொண்டு போய்விட்டார்கள். வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 14:12 நாம் இப்படி படிக்கிறோம். ஆதியாகமம் 13:12 படிக்கிறோம். அந்த இடத்துல, அந்த சோதோமில் யார் குடியிருந்தா? லோத்துவும் குடியிருந்ததினால் அந்த சோதோமின் மக்கள் கொள்ளையாடி கொண்டு போகப்படும் போது லோத்தையும் கூட சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். லோத்தையும் என்றால் லோத்து, அவன் குடும்பம், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அந்த எதிரி நாட்டு ராஜாக்கள் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். இப்போ ஏன் சிறைப்பிடிக்கப்பட்டானா? முதல்ல வந்து வெளியே உட்கார்ந்து அந்த சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டு சோதோமை பார்க்குறான். அடுத்தது இவனுக்கு கொஞ்சம் ஊர்ஜிதம் ஆயிடுச்சு போல இருக்கு, கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, பரவாயில்ல இந்த சோதோமுக்குள் போய் நாம் குடியிருக்கலாம் என்று சோதோமுக்குள் போய் கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து அவனுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறான். அப்போது தான் இந்த சிறையிருப்பு இவனுக்கு வந்து விடுகிறது. அப்போ இந்த சிறையிருப்பு வந்த உடனே ஆபிரகாம் இதை குறித்து கேள்விப்படுகிறான். ஆபிரகாம் கேள்விப்பட்டவுடனே தன் வீட்டில் கைப்படிந்த 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தன் சகோதரன் மகன் லோத்துவுக்காக, அவன் குடும்பத்துக்காக, அவனுடையவைகளுக்காக யுத்தம் பண்ண புறப்பட்டு போய் அங்கே போய் யுத்தம் பண்ணி இந்த சோதோமின் ராஜா, சோதோமின் பொருட்கள், அங்குள்ள மனுஷர், இந்த ஆபிரகாம் இவனுடைய லோத்து இவனுடையவைகள் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னை விட்டு பிரிந்து போயிட்டானே, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலையே, நான் அவனுடைய அப்பாவுடைய ஸ்தானத்தில் நான் இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம அந்த லோத்து இப்படி போயிட்டானே, எப்படா நேரம் கிடைக்கும்னு நினைத்து போயிட்டானே என்றெல்லாம் ஆபிரகாம் நினைத்து கொண்டு இருக்கவில்லை. தன் சகோதரன் மகன், சகோதரன் என்றே சொல்லுகிறார் ஆபிரகாம். ஒருவேளை வயதுலலாம் அந்த மாதிரி இருக்கலாம். அப்போ சகோதரனுக்கு ஒரு இப்படி ஒரு சூழ்நிலை வந்து விட்டது என்றவுடன் ஓடிப்போய் மீட்டு கொண்டு வந்து விட்டான். தன்னுடைய காரியத்தை ஒன்று பார்க்கவில்லை. இப்படி மீட்கப்பட்ட பிறகும் இந்த லோத்துவுக்கு ஒரு உணர்வே இல்லை. நாம் பார்க்கறது இந்த லோத்தின் வாழ்க்கையை தான் நம்ம பார்க்குறோம். இந்த லோத்து, லோத்தின் மனைவி, இந்த குடும்பம் எப்படி இருந்தது என்று. அப்போ வாழ்க்கையில் தன் இஷ்டத்தை தெரிந்து கொண்டு, தான் நன்றாக பார்த்து, தன் பார்வைக்கு திருப்தியானபடியினால் அதை தெரிந்து கொண்டு அங்கே போன பிறகு இவனுக்கு ஒரு நல்ல கஷ்டமான ஒரு சூழ்நிலை, இனி வாழ்வில்லை என்ற ஒரு நிலைமை தான். சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுவது என்பது சாதாரண விஷயமா? நமக்கெல்லாம் அது தெரியாததுனால அது தெரியலை. ஆனால் நம்ம படிச்சிருக்கோம்ல சில காரியங்கள்லாம், அப்போது இப்போ கூட சில காரியங்கள் கேள்விப்படுகிறோம். அப்போ அப்படி சிறைப்பிடிக்கப்பட்டு போகும்போது அடுத்தது அவர்களுக்கு வாழ்விடமே இல்லை. அவன் கண் குளிர கண்ட, தெரிந்து கொண்ட அந்த சோதோம் கூட அவனுக்கு கிடைக்கப் போவது இல்லை. அதை விட்டு அவன் அடிமையாக கொண்டு போகப்படுறான். அவனுக்கு மரணம் வருமா? அவனுக்கு இனி மனைவி உண்டா? பிள்ளைகள் உண்டா? சொத்து உண்டா? ஆடு மாடுகள் உண்டா? எதுவுமே தெரியாது. அப்படி ஒரு நம்பிக்கையற்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போய் விடுகிறான். அப்போ அப்படி போனவனை ஆச்சரியமாய் மீட்டு கொண்டு வந்த பிறகும் இவனுக்கு கொஞ்சம் கூட மனசில் ஒரு எண்ணம் இல்லவே இல்லை. நான் இப்படி பிரிந்து வந்த பிறகும் இந்த ஆபிரகாம் என்னை கொண்டு வந்தாரே, ஐயோ நான் இப்படி ஒரு சோதோமில் மாட்டின பிறகும் என்னை திரும்ப கொண்டு வந்தாரே, அப்போ சொல்லியிருக்கலாம்ல ஆபிரகாம் நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால் என்னை தயவுசெய்து மன்னித்து என்னை உங்களோட கொண்டு போயிருங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அவனுக்கு அந்த எண்ணம் வரவே இல்லை, மறுபடியும் சோதோமில் இருக்கிறான். நாம் பார்க்குறோம் அடுத்தது, இந்த அடுத்த இந்த தூதர்கள் இவனை சந்திக்க வரும்போது, அதாவது சோதோம் கொமோராவுக்கு நேராக
அக்கினி வைக்கப்பட்டிருக்கிறது. இவனுக்கு செழிப்பு தான் கண்ணில் தெரியுது. சோதோமின் செழிப்பு, பசுமை, ஆசீர்வாதம், நன்மைகள், அவைகள் தான் கண்களில் தெரிகிறதே தவிர இவற்றுக்கு மேலாக அவன் கண்ணை இப்படி தான் ஏறெடுத்து பார்த்தான். ஆனால் அதுக்கு மேலே ஒரு அக்கினியும் கந்தகமும் சோதோம் குமராவுக்கு மேலே இருந்ததை அவன் பார்க்கவில்லை. ஆபிரகாம்னா பார்த்திருப்பார், இவர் அதை பார்க்கவே இல்லை. ஏன்னா உள்ளத்தின் ஆசை, பார்க்காதது வேற ஆண்டவர் காட்டலைன்னு சொல்ல முடியாது. இந்த லோத்தினுடைய தவறு தான். ஏன்னா நம்ம அந்த வசனத்திலே படிச்சிட்டோம், சோதோம் எப்படி இருந்துச்சான், கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும். அப்போ உள்ளமெல்லாம் எப்படி இருக்குது, பசுமை, இந்த உலகத்தின் செழிப்பு, இங்கே உள்ள ஆசீர்வாதங்கள், நன்மைகள், ஓ எனக்கு இதுதான் பெருசு. இப்படி உள்ளம் நிறைந்திருக்கும் போது பார்வையெல்லாம் எப்படி தான் இருக்கும், அப்படி தான் லிமிட்டடாக தான் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு பார்வை நமக்கு வரவே செய்யாது. எதை பார்த்தாலும் அதே கண்ணோட்டம் தான் இருக்கும். லோத்து பார்த்தது போல கர்த்தருடைய தோட்டம் என்று சொன்னாலும் அந்த பசுமை, அந்த செழிப்பு தன் மந்தை மேய்ப்பருக்கு நல்லா இருக்கும், எனக்கு நல்லா இருக்கும், என் குடும்பத்துக்கு நல்லா இருக்கும், இப்படி தான் தெரியுமே தவிர நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான். நாமும் ஒரு காரியத்தை பார்க்கிறோம் என்றால், ஏதோ ஒரு காரியம் நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமண காரியங்களை பார்க்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு வீடு கட்டுற காரியமாக இருக்கலாம், ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சொத்து வாங்குற விஷயமா இருக்கலாம். அதை குறித்து பார்க்கும்போது இந்த உள்ளம் எப்படி நிரம்பி இருக்கிறதோ அந்த உள்ளத்தின் நிரப்புதலின் அடிப்படையில் தான் நம்முடைய டிசிஷன் மேக்கிங் இருக்கும். நாம் சும்மா ஒன்று தீர்மானம் செய்ய முடியாது. எடுத்த உடனே நமக்கு ஒரு எண்ணம் வரும், அதை பார்த்த உடனே இது அவ்வளவு திருப்தியாக இல்லையே அப்படின்னா நம்ம கொஞ்சம் பிரேக் போடுறோன்னு அர்த்தம். நிறைய விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு எண்ணம், ஒரு கொஞ்சம் டிலே பண்ணுற மாதிரி ஒரு எண்ணம் வந்தால் உண்மையாகவே நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஏனென்றால் கொஞ்சம் ஒரு யோசனை வருது அப்படின்னா எல்லா காரியத்திலும் இல்லை, சில காரியங்களில் நமக்கு அப்படியே மனசில் தெரியும். ஏன் தெரியுமா, நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகள், நம்மை தேவன் நடத்துகிறார், அவர் ஆவியானவரை நமக்குள் தந்திருக்கிறார், ஆவியானவர் நம்மை போதிக்கிறார். அப்போ அந்த காரியத்தை பார்க்கும்போது நாம மட்டும் பார்க்கல, நமக்குள் இருக்கிற ஆவியானவரும் அதை பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த பார்க்கும்போது நம்மில் இருக்கிற ஆவியானவர் அதை எப்படி ஃபீல் பண்ணுகிறாரோ அதை நமக்குள்ளாக உடனே தருவார். நமக்கு ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா நம்ம ஜோம் பண்ணுவோம், அந்த காரியத்துக்காக கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்போம் என்ற எண்ணம் வரும். சிலதை பார்த்த உடனே உள்ளத்தில் கொஞ்சம் சந்தோஷம் வரும். ஆனால் அப்படி சந்தோஷம் வந்தால் நல்லா செக் பண்ணணும், ஆவியானவர் மகிழுகிறாரா, இல்லை எனக்கு தான் மகிழ்ச்சி வருதா, இல்லை எனக்குள்ளே இப்படி எண்ணம் இருந்ததா. சில நேரம் நமக்கு நாம் சொல்லுவோம், நான் இப்படி நினைக்கவே இல்லை, இதை பற்றி சிந்திக்கவே இல்லை, ஆனால் இப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார், வைத்திருக்கிறார் என்று சொல்லும்போது அது ஆவியானவர் அதை சரியாக நமக்கு நம்மை நடத்தி கொண்டு செல்லுகிறார். இதை நாம் நல்லா கண்டுபிடித்து ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வைக்க வேண்டும். அதனால் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஊழியக்காரங்கிட்டையா சொல்லுவாங்க, எனக்கு இப்படி ஒரு காரியம் இருக்குது, இதை ஜோம் பண்ணி சொல்லுங்கள், ஜோம் பண்ணி சொல்லுங்கள். ஜோம் பண்ணி சொல்கிறது நல்லது தான், வழிகாட்டுதல் உங்களுக்கு ஊழியர்கள் தருவது தேவை. ஆனால் அவர்கள் சொல்லுவதற்கு முன்பாக ஆவியானவர் உங்களுக்கு கட்டாயமாக சொல்லி இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், கர்த்தருடைய வசனம் உங்கள் கரங்களில் எழுதி தரப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் இருக்கிற கட்டளைகள், கற்பனைகள், தேவனுடைய வாஞ்சை, அவருடைய விருப்பம் எல்லாம் இதில் இருக்கிறது. எல்லாவற்றையும் நாம் படிக்கிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ நமக்குள்ள ஒரு தெய்வீகம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, உருவாகி வருகிறது. அப்போ நமக்கு முன்பாக ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது நாம் உள்ளம் உடனே ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். லோத்த மாதிரி நேர பசுமையை பார்க்கக்கூடாது, செழிப்பை பார்க்கக்கூடாது, அந்த குறிப்பிட்ட காரியத்தை பார்க்கக்கூடாது. அதில் தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், இந்த ஒரு விவாக காரியம், ஒரு ப்ரப்போசல் வருகிறது என்றால் அதில் தேவன் என் பிள்ளைக்காக எதை வைத்திருக்கிறார், இது என்ன வைத்திருக்கிறார், அந்த காரியத்துக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். திடுத்துப்பென்று நாம் ஒரு எடுத்த உடனே ஒரு காரியத்தை சொல்லிவிடக்கூடாது, ஒரு உறுதி கொடுத்து விடக்கூடாது, ப்ராமிஸ் பண்ணிவிடக்கூடாது. ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்று லோத்து பார்த்தவுடன் தீர்மானித்து விட்டான், பார்த்தவுடன் அதை தெரிந்து கொண்டான், தெரிந்து கொண்டு உடனே புறப்பட்டு போய் அந்த சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்பது காத்திருக்க வேண்டும், ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாமை போல் அந்த வழிநடத்தல், ஆபிரகாம் வேற எதையுமே பார்க்கல, அப்படிதானே எபிரேயர்ல சொல்லிக்கு தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போ
போனான், புறப்பட்டு போனான். லோத்து மாதிரி பார்த்து தீர்மானித்து தெரிந்து கொண்டு போகவில்லை. தேவன் என்ன காட்டுகிறார், அவர் என்ன சொல்றார், அவருடைய சத்தத்துக்காக தன் செவியை சாய்த்திருக்கிறான், தேவனுடைய கரத்தின் அசைவுக்காக தன் கண்களை அதற்கு நேராக ஏறெடுத்து கொண்டிருக்கிறான். ஒரு எஜமானுடைய கையை வேலைக்காரனுடைய கண்கள் நோக்கி இருப்பது போல அவனுடைய கண்கள் அந்த எஜமானாகிய தேவனுடைய கரத்தை நோக்கி இருக்கிறது. ஹாலலூயா. அப்படிப்பட்ட ஆபிரகாமுக்கு தான் உண்மையுள்ள நல்ல ஊழியக்காரனையும் கர்த்தர் கொடுத்தார். அந்த எஜமானுடைய விருப்பம் என்னவோ அப்படிதானே அந்த ஈசாக்குக்கு பெண் பார்க்க போன அந்த மூத்த வேலைக்காரன் என் எஜமானுக்கு பிரியமான, அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நான் நிறைவேற்ற வேண்டும், என் எஜமானுக்காக, என் எஜமானின் குமாரனுக்காக என்று ஒரு உத்தமமான ஊழியக்காரன் இந்த ஆபிரகாம் என்னும் உத்தம ஊழியக்காரன் தேவனுக்கு உத்தமமான ஊழியக்காரனுக்கு கிடைத்தது. ஹாலலூயா, ஹாலலூயா. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கும் உண்டாயிருக்க வேண்டும். இந்த லோத்து அப்படியல்ல, புறப்பட்டு போனான், சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான், சோதோமுக்கு உள்ள போய் குடியிருந்தான். இந்த சிறையிருப்புக்கு பிறகு ஆபிரகாம் விடுவித்து கொண்டு வந்து விட்டார் அல்லவா. அப்புறம் நான் நினைக்கிறேன் இந்த சோதோமில் லோத்துவுக்கு ரொம்ப நேமாக இருந்திருக்கும், ரொம்ப பெயர்ப்புகள் வந்திருக்கும். ஏன் பெயர்ப்புகள், இந்த ராஜாக்கள் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள், இந்த ஆபிரகாம் வந்து, ஆபிரகாம் யார், இந்த லோத்துவுக்கு சொந்தக்காரர், எல்லாரும் அப்படி தானே சொல்லியிருப்பாங்க, இந்த லோத்துவுக்கு சொந்தக்காரர் தான் எங்களெல்லாம் மீட்டார், ராஜா கூட அப்படி தான் சொல்லியிருப்பார், சோதோமின் ராஜா, இந்த லோத்து மட்டும் எங்களோட இல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் எல்லாம் அன்னைக்கே அழிந்து போயிருப்போம் என்று சொல்லி இவனுக்கு ஒரு பெரிய மேன்மை கிடைத்து கிடைத்து அந்த தூதர்கள் வருகும்போது நம்ம அந்த வசனத்தில் படிக்கிறோம், இவன் சோதோமு, இவன் என்ன பண்ணுறான், சோதோமின் வாசலில் இருந்தான். ஹாலலூயா. லோத்து இருந்திருந்து எங்கே போயிட்டான், வெளியே உட்கார்ந்து, வெளியே கூடாரம் போட்டு உட்கார்ந்துருந்தான், சோதோமுக்கு நேரே, அடுத்தது உள்ளே போய் குடியிருந்தான். அந்த சம்பவத்துக்கு பிறகு இவனுக்கு பெரிய ஒரு வாழ்வு வந்து விட்டது. சோதோமுக்கு, சோதோமுடைய வாசல், வாசல் என்று சொன்னால் பட்டணத்தின் வாசல் என்று சொல்லுகிறோம் அல்லவா, பட்டணத்தின் வாசலிலே மூப்பர்கள் உட்கார்ந்திருப்பார்கள், அங்கே நியாயம் விசாரிக்கிற காரியம் நடைபெறும், ஏதாவது முக்கியமான காரியங்களுக்கு தீர்மானம் பண்ண வேண்டியது இருந்தால் அங்கே செய்வார்கள். ரூத்தின் புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம், அந்த பட்டணத்தின் வாசலில் தான் அந்த போவாஸ் ரூத்தை விவாகம் செய்யும்படி அந்த காரியங்கள் ஏற்படுத்தப்பட்டது. இப்படி ஒரு முக்கியமான ஸ்தலத்தில் அந்நியனான லோத்துவுக்கு அந்த பட்டண வாசலில் இடம் கிடைத்து விட்டது. அவன் அங்கே உட்கார்ந்திருக்கிறான், ஒரு பிரபலமானவனாக மாறிவிட்டான். இப்படிப்பட்ட ஒரு பிரபலமான நிலை உயர்ந்து கொண்டே போகிறது. இன்றைக்கும் ஒரு வாழுகிற இடமானாலும், நீங்கள் வாழுகிற இடம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நாம் அதற்காக ஜெபித்தோம், நாம் வாழுகிற இடம் எப்படிப்பட்டது, சிலருக்கு தோணும் நான் இந்த இடத்தில் வாழ வேண்டியவள் அல்ல, எங்கள் குடும்பம் இங்கே இருக்கக்கூடாது, நாங்கள் வாழுகிற இந்த இது ஒரு பாவமான ஒரு இடம், இதை விட்டு கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்த தர வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு இருக்குமானா, நீங்கள் அதை வைத்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏற்ற காலத்தில் செய்வார், இல்லை என்றால் அந்த சூழ்நிலைகளை உங்களுக்கு மாற்றி அதை ஒரு நல்ல அமைதலான இடமாக அவருடைய வாக்கு தத்தத்தின்படி உங்களுக்கு மாற்றி தருவார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த சோதோமுக்குள்ளே இவன் குடியிருந்து கொண்டிருக்கிறான். நாம் வசனத்தில் படிக்கிறோம், இந்த சோதோமுக்குள்ளே இவர் குடியிருந்தாலும் இவருடைய உள்ளமெல்லாம் எப்படி இருக்குதான், வாதிக்கப்பட்டதாக இருக்கிறது. நீதிமானாகிய லோத்து என்று சொல்லி இருக்குது, ஆனா இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து. அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க, ஒரு இடத்துல வாழும்போது நம் உள்ளத்திலே மிகவும் ஒரு கஷ்டமாக இருக்கும், ஐயோ இப்படியெல்லாம் அக்கிரமம் நடக்கிறதே. லோத்து அப்படிதான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாராம். அங்கே நடக்கிற அக்கிரமங்கள், அந்த ஜனங்களுடைய அக்கிரமங்களை பார்க்கும்போது இவருடைய உள்ளமெல்லாம் ஒரு விதமான வாதிப்பு நிறைந்ததாக இருந்தது. அந்த வாதிப்பினால் அவர் அப்படி வருத்தப்பட்டு துக்கத்தோடு அந்த அவைகளெல்லாம் சகித்து பார்த்து ஒரு வழி இல்லாமல் வாழ்ந்தார். மட்டுமல்ல, இருதயத்தின் வாதிப்புக்கு இன்னொரு விஷயமும் இருக்கும், யாராவது தவறு செய்யும்போது நீ இப்படி தவறு செய்யாத, இந்த அக்கிரமம் செய்யாத, இது தேவனுக்கு பிரியமானதல்ல, இது அவருக்கு கோபத்தை மூட்டும் என்று சொன்ன அவங்க என்ன பண்ணுவாங்க, இவரை பரியாசம் பண்ணுவாங்க. அவர் போய் அந்த தூதர்கள் வந்து, எப்பா ஆண்டவர் இதை அழிக்க போறாரு சோதோம் குமராவை, நீ வெளியே வா, உன் குடும்பமும் நீங்களுமா வெளியே வாங்க, இங்க ஒரு நீதிமானுமே இல்லை, நீங்க வெளியே வந்துருங்கன்னு கூப்பிடும்போது அவங்க சொல்கிறாங்க, இங்கே யாராவது உனக்கு தெரிஞ்சவங்க, உனக்கு வேண்டியவங்க இருக்காங்கன்னு அவங்களையும் கூட்டிட்டு வா அப்படின்னு லோத்துக்கிட்ட சொல்லும்போது, லோத்து தன்னுடைய ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கும் அங்கே மருமக்கள் விவாகத்திற்காக பார்த்து வைத்திருக்கிறான். இவன் உடனே அவர்களிடத்துல ஓடி போய் சொல்கிறான், பாருங்க ஆபிரகாம் அவர் வாழ்ந்த இடத்துல இருந்து தன் ஜனம், தன் இனம்,
தன்னுடையவர்களிடத்திலே தன் குமாரனுக்கு பெண் கொள்ள அனுப்பினார். இதை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு அநேகருக்கு அது கிளியராக தெரியும். இருந்தால் நான் சொல்லுகிறேன், அது தன் இனம் தன் ஜனம் என்று சொல்லும்போது இந்த ஆபிரகாம் விக்கிரக ஆராதனை விட்டு வெளியே வந்தவர் என்று சொல்லுகிறார்கள். தேவனால் அழைக்கப்பட்டு வெளியே வந்தவன். அப்போது மறுபடி அந்த விக்கிரக ஆராதனைக்குள்ளே, தேவனுக்கு பிரியமல்லாத அந்த காரியத்துக்குள்ளே தன் குமாரன் ஈசாக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக தான் இப்படி அந்த என் ஜனத்தினிடத்துலேருந்து நீ கொண்டு வா, அந்த பெண் என்ன செய்யணும், என் வீட்டுக்கு வரணும். அந்த ஊழியக்காரர் கேட்குறாரு, அந்த பெண் என் பின்னால் வர மனதில்லாதிருந்தால் என்ன பண்ணணும், இல்லை என் குமாரனை அங்கே மறுபடி அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, நீ அங்கேருந்து கொண்டு வந்துரு. அப்போ அந்த பெண்ணும் என் குமாரனோட சேர்ந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பாள் என்று கொண்டு வர சொன்னார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இதற்காக தான் ஆபிரகாம் அப்படி சொன்னார். அப்போது அப்படி வெளியே கொண்டு வந்து அந்த மாதிரி தன் குடும்பத்தை அழகாக அமைத்தார். ஆனால் அந்த லோத்துவை பாருங்கள், தேவனை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமற்ற அக்கிரமக்காரர் வாழுகிற இடத்திலே தன் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்தி வைத்தார். ஆனால் தூதர்கள் அதுக்கு விட்டாங்க, சரி வெளியே வந்துடட்டும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இவர் போய் அந்த மர்மக்கள் மாறாய் வரப்போகிறவர்களிடத்தில் பேசும்போது அவர்களுக்கு அது எப்படி தோணுச்சுதான், பரியாசம் பண்ணுகிறதாய் கண்டது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. பாருங்கள், உங்களை போன்ற உங்களுக்கு ஒத்த தேவ தரிசனம் இல்லாதவர்களிடத்திலே தேவனை குறித்து தேவனுடைய மேன்மையான காரியங்களை குறித்து சொல்லுவது எப்படி என்றால் பன்றிகளுக்கு முன்பாக முத்துக்களை போடுவதற்கு சமமாக மாறிவிடுகிறது. யார் நீங்கள் அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கிறீர்கள்? சிலருக்கு நல்ல ஆவிக்குரிய சபையின் காரியங்கள் மிகவும் வாஞ்சையாக இருக்கும். ஆவிக்குரிய சபையில் ஐக்கியமாக இருக்கணும், இங்கே வந்து ஜெபிக்கணும், இதில் உள்ள காரியங்களை பங்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனாலும் தாங்கள் விட்டு வர மனதில்லாதிருக்கிறார்கள். தாங்கள் ஏற்கனவே கொண்டிருக்கிற பெயருக்காய் கத்தரை ஆராதிக்கிற அல்லது விக்கிரக வணக்கங்களை விட்டு வெளியே வர மனதில்லாமல் அங்கேயும் ஒரு தொடர்பை வைத்து கொண்டு இங்கேயும் இதனுடைய ஆசீர்வாதம் வேண்டுமென்று ஒரு மனமில்லாமல் அங்கேயும் இங்கேயும் இரு மனமாய் நிலையற்று அலைகிறவர்கள் போல் யாராவது இருக்கிறீர்களா? அன்பான தேவ பிள்ளைகளை, லோத்தை குறித்து சொல்லி இருப்பது போல தான் உங்கள் வாழ்க்கையும். சில நேரம் அங்கே இருக்கிற காரியங்களை உங்களுக்கு பார்க்கும்போது தோணும், ஒருவேளை நீங்கள் அங்கே போய் பங்கு பெறாவிட்டாலும் உங்களுடைய ஐக்கியம் அங்கே இருக்கும்போது, உங்களுடைய காரியங்கள் அங்கே பங்கு அங்கே இருக்கும்போது உங்கள் மனசில் தோணும், இப்படியெல்லாம் செய்கிறாங்களே, இப்படியெல்லாம் நடக்குதே, தேவன் வேதத்தில் எப்படி எழுதி வைத்திருக்கிறார், பரிசுத்த வேதாகமத்தில் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கும்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, ஆனால் ஆவியின் அபிஷேகத்துக்கு அங்கே இடமில்லையே, வசனத்துக்கு அங்கே இடமில்லையே, முழுமையான இடமில்லையே, ஐயோ இப்படி இருக்கிறதே என்று இருதயத்தில் வாதிக்கப்பட்ட லோத்துவை போல அவர்கள் நடுவில் யாராவது வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆனால் சில மேன்மை உங்களுக்கு அங்கே இருக்கிறது, லோத்துவுக்கு இருப்பதை போல அப்படியே இருந்து இருந்து அப்படியே உள்ள குடியிருக்க வாய்ப்பு மட்டுமல்ல, சில பொறுப்புகளை நீங்கள் வகித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பட்டணத்து வாசலில் உட்கார வாய்ப்பு கிடைத்தது போல அங்கு உள்ள சில கமிட்டியா இருக்கலாம், சில குழுக்களா இருக்கலாம், ஏதாவது காரியங்களா இருக்கலாம், அவைகளில் உங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருப்பதினால் இதை விட்டு நான் எப்படி வெளியே வருவது, இதுல இருந்து நான் வெளியே வந்தா என்னை என்ன சொல்லுவாங்க, இப்படி ஒரு மதிப்பான காரியம் எனக்கு அதை விட்டு இறங்கி வர மனமில்லை என்று சொல்லி லோத்துவை போல பட்டண வாசலும் வேண்டும், தேவனுடைய நீதியும் வேண்டும் என்று இருக்கிறீர்களா? தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கும் நேராக புறப்பட்டு வருகிறது. இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், ஒருவனை கனம் பண்ணி மற்றவனை அசட்டை பண்ணுவான் என்று இயேசு தன் வாயினால் சொல்லி இருக்கிறார். உண்மையாகவே கர்த்தர் யாரிடத்திலும் கனத்தை பிடுங்கி எடுக்கிறவர் அல்ல. நாம கனம் பண்ண அவர் கனத்தை பெற்றுக் கொள்ளுவார். ஆனால் அவர் உள்ள ஏங்கும், நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் ஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று அவர் உள்ளம் ஏங்க உண்மைதான். ஆனால் அவங்களை பிடிச்சு வச்சு என்னை கனம் பண்ணுன்னு கேட்க மாட்டார், நீ கனம் பண்ணலையே என்று சொல்லுவார். யாருடைய உள்ளம் லோத்துவை போல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளா இருக்கிற சின்ன சின்ன மதிப்புகள், சில சிலருக்கு வந்து கல்லறை கிடைக்கும், சிலருக்கு நல்ல கல்யாணம் அங்கே நடக்கும், நாங்கள் விரும்புகிறது போல நல்ல நகை நட்டு அலங்கார ஆடம்பரங்களுடன் திருமணம் நடக்கும் என்பதற்காக அங்கே ஒரு உறவை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்.
இருக்கிறீர்களோ ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்பதுதான் சரி. இந்த ஒரு ஆவிக்குரிய கூட்டாண்மை தான் நல்லது. இதுதான் தேவனுக்கு நேரே கடந்து செல்லக்கூடியது. என்னை இதுதான் பரலோகத்துக்கு நேரே அழைத்து செல்லக்கூடியது என்று தானே கர்த்தரை ஆராதிக்கும்படி வருகிறீர்கள். ஏன் அங்கு ஒரு உறவும் அங்கு ஒரு காலுமாய் வைத்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வர வேண்டும்? அப்போதுதான் உள்ளத்தில் ஒரு வாதிப்பு வருது. ஐயோ இப்படியெல்லாம் அங்கே இல்லையே, இப்படியெல்லாம் அவங்க இருக்கிறாங்களே, இது எவ்வளவு நல்லா இருக்குது. ஆனாலும் எனக்கு இருக்கிற பட்டணவாசலின் மேன்மை, அதை நான் எப்படி விட்டு இறங்கி வருவது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? யாராவது இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணியுங்கள். என்ன ஒரு மேன்மைக்காக? அது மேன்மை உலகத்தில் உள்ள மேன்மை தான். உலகத்தில் மேன்மை, கர்த்தருக்காக வாழும்போது கர்த்தர் சில உலக மேன்மைகளை தருகிறார். ஊழிய அனுபவங்களில் கூட பல உலக மேன்மைகளையும் கர்த்தர் தருகிறார். அதோடு கூட பரலோக மேன்மை நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் இந்த லோத்து சோதோமுக்குள் இருந்தது போல எந்த ஒரு அக்கிரமக்காரர் நடுவில் இல்லை, கர்த்தர் சொல்லுவதை மீறி நடப்பது அதுதானே ஒரு கிரமம் அல்லது ஒழுங்கு. அதை விட்டு மீறுவது தான் ஒழுங்கீனம். அக்கிரமம் என்றால் என்ன? கிரமத்தை விட்டு மாறுவது தான் அக்கிரமம். அக்கிரமம்னு என்னவோ பெரிய கொலை கொள்ளை என்று நினைத்து விடாதீர்கள். தேவன் இந்த வேதாகமத்தின் மூலமாக நமக்கு சொல்லி வைத்திருக்கிற ஒழுங்குகளையும் கிரமங்களையும் மீறி நடப்பது தான் அக்கிரமமும் ஒழுங்கினமும், வேற ஒன்றும் கிடையாது. அப்போது இது வந்து ஒரு சபைக்கான சட்டத்தின் அடிப்படையிலோ அப்படிலாம் இல்லை. வேத வசனத்தை நீங்கள் நல்லா வாசியுங்க. இந்த வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறது, எவைகளை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது, யாரை விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அதை விட்டு விலகி அவைகளை விட்டு பிரிந்து அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு தேவனாயிருப்பேன். நீர் எங்களுக்கு எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹாலெல்லூயா. 2 கொரிந்தியர் 5 அதிகார கடைசியிலே தானே நாம் அப்படி படிக்கிறோம். அப்ப கர்த்தருக்கு பிரியமானது அப்படிதான், அவைகளை விட்டு நீங்க பிரிந்து வெளியே வாருங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். உங்க மனசுல சின்ன சின்ன வாதிப்பு இருக்கிறது அல்லவா? இது இப்படி இருக்கிறதே, அது அப்படி அப்படி இருக்கிறதே என்று சொல்லி நான் சபைகளில் காரியங்களில் குறைவை சொல்லவில்லை. வேதத்துக்கு புறம்பாக, வசனத்துக்கு மாறாக, தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாக அல்லது அதற்கு ஒத்து வராத எந்த காரியங்கள் எங்கே இருந்தாலும் அவைகளில் நீங்கள் பங்கு வைப்பீர்கள் என்றால் லோத்தினுடைய நிலைமை தான் நம்முடைய உங்களுடைய நிலைமையுமாய் இருக்கிறது. இருதயத்தில் ஒரு வாதிப்பு இருந்து கொண்டே இருக்கும், ஆனால் இதற்காக இதை விட முடியாம நான் இப்படி தத்தளிச்சிட்டு இருக்கிறேனே, இதுதான் சரியான வழின்னு சொல்லுது, ஆனால் எனக்கு இதை விட மனமில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தருடைய வசனம் சொல்லுது, பாபிலோனை விட்டு அந்த கலப்பான உபதேசத்தை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்து வெளியே நடத்தி கொண்டு போய் கானானுக்கு வழி நடத்தின கர்த்தர் அதுக்கு தான் நம்மை அழைக்கிறார். அந்த ஆபிரகாமோடு கூட சேர்ந்து சாராளும் ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்து நடந்தாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு பார்க்கும்போது ஆபிரகாமெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க ஏதோ ஒன்று ஒன்று சின்னது போட்டிருப்பாங்க, எல்லாம் கலத்திட்டு நல்ல ஒரு உலக ஆடம்பரமோ உலகத்துக்கு அந்த நகை காரியங்களோ இல்லாதபடி ஞானஸ்நானம் எடுத்துருவாங்க. ஆனால் சாராள்மாருக்கு ரொம்ப கஷ்டம். சில சாராள்களுக்கு பின்னால் வர முடியும், சிலர் உடனே வந்துடுறாங்க, சிலர் கொஞ்சம் கால தாமதமாகிறார்கள். ஏதேதோ சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு அன்பான தேவ பிள்ளைகளை, யாருடைய உள்ளம் அப்படி இருக்கிறது? லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். இந்த லோத்தின் மனைவி, இவர்கள் எல்லாம் தூதர்கள் 4 பேரையும் பிடிச்சு வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இந்த அழிவில் நீங்கள் இருக்க வேண்டாம்னு வெளியே கொண்டு வராங்க. ஆனால் கூட அவளுடைய பார்வை பின் திரும்பி பார்க்கிறது. ஹல்லேலூயா. அன்னைக்கு லோத்து சோதோமுக்கு நேர அவன் பார்க்குறான், பார்க்கும்போது பார்த்து தெரிந்து கொண்டான். இன்றைக்கும் அது தொடர்ந்து அந்த லோத்தின் மனைவியுடைய பார்வை மாறவே இல்லை. அப்போ சேர்ந்து தான் பார்த்து டிசைட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவ இன்னும் பார்க்குறா, இவளுக்கு மனதில்லை அந்த சோதோம் அழிக்கப்பட போகிறது, அக்கினி இறங்குகிறது. அந்த நேரத்திலே அவள் திரும்பி பார்க்கிறாள். தூதர்கள் சொன்னாங்க, நீங்கள் பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்கும் நில்லாத, திரும்பி பார்க்காத, உன் காலை ஊனி நிற்காத, மலை ஓடி போயிரு, இதை விட்டு தாண்டி ஓடிடு என்று சொல்கிறார். ஆனால் இவள் திரும்பி பார்த்தாள். நான் சின்ன வயதாக இருக்கும்போது பாஸ்டர் இஸ்ரவேல் அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்லும்போது சொல்லுவார்கள்,
அந்த லோத்தின் மனைவி திரும்பி பார்த்ததுக்கு ஒரு மூணு காரியம் சொல்லுவார். அவர் சொல்லுவார், அந்த லோத்தின் மனைவிக்கு அவளுக்கு ரொம்ப உள்ளத்தில் ஆசை ரொம்ப ஆசை. அவளுக்கு சோதோமா விட்டு வரவே முடியல. ஏன் தெரியுமா? அவளுக்கு அதுக்கு வந்து இப்போ உள்ளதை பற்றி சொல்லுவார். காஞ்சிபுரம் பட்டு அவளை இழுத்துச்சான், கராச்சி மாடு அவளை இழுத்துருச்சான், கனகமணி மாலை அவளை இழுத்துருச்சான். அந்த மூன்றை சொல்லுவார் இந்த சம்பவம் சொல்லும் போதெல்லாம். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு எது இழுக்குது, எது இழுக்குது? சோதோமுக்கு நேராக உங்களை இழுக்குதுன்னா எது இழுக்குதுன்னு பாருங்க. சிலர் வந்து மனதில் ஏதாவது வந்து உடனே தட்டி தள்ளிடுவீங்க. இல்லை இல்லை, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அவங்க இப்படித்தானே இருக்கிறாங்க, இவங்க அப்படித்தானே நடக்கிறாங்க, அவங்க அப்படித்தானே பிரசங்கம் பண்ணுறாங்க, இவங்க இப்படித்தானே ஆராதனை நடத்துகிறாங்க, அவங்க அப்படித்தானே ஊழியம் செய்கிறாங்க, இவங்கெல்லாம் இல்லையா? நான் மட்டும்தானா, நான் மட்டும்தானா என்று சொல்லி உங்களை மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அப்படி நீங்கள் நினைத்து மட்டுப்படுத்தி கொண்டே போனால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் பரிதபிக்கப்பட்டதாய் மாறிப்போகும். ஏனென்றால் இது ஒரு சபையினுடைய ஒழுங்கோ கட்டளையோ காரியங்களோ கிடையாது, சட்டத்திட்டமோ இல்லை. இது பரிசுத்த வேதாகமத்தின் சட்டத்திட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை காரியங்கள் கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார், எவ்வளவு காரியங்களை எழுதி நமக்கு தேவன் தந்திருக்கிறார். நம்மை வழிநடத்துகிற இந்த பாதையிலே மனப்பூர்வமாய் நாம் நடந்து செல்வோம் என்றால் நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாறுவோம். ஹல்லேலூயா. ஒருவேளை அப்படி செல்லும் போது வாழ்க்கையில சில கஷ்டங்கள் இருக்கலாம். ஆபிரகாம் சாராளுக்கு கஷ்டம் வரவில்லையா? அவர்கள் வாக்குத்தத்தம் பெற்றுதானே போனார்கள், அழைக்கப்பட்டுதானே தேவனுடைய கை காட்டுகிற இடத்தை நோக்கிதானே போனார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலும் சில பஞ்சம் வந்தது, சில கஷ்டங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. ஆனால் எங்கேயுமே ஆண்டவர் விட்டு கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. மீட்டு 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 கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்தது மட்டுமல்ல, இந்த வேதாகமத்தில் அவங்களை பற்றி எத்தனையோ இடங்களிலே இந்த சாராளை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. அந்த சாராள் ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்தாள் என்று சொல்லி இருக்கிறது. அப்புறம் பார்த்தோன்னே அந்த விசுவாசத்தினாலே சாராள் என்று விசுவாசிகளின் அந்த பட்டியல்ல ஆபிரகாமை பற்றி சொல்லி இருக்கிற மாதிரி சாராளை குறித்து சொல்லி இருக்கிறது. இப்படியெல்லாம் மேன்மைப்பட்டு வாழும்படிக்கு தானே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஏன் இந்த உலகத்தின் குறைவான காரியங்களுக்காக, தீர்ப்பானவைகளுக்காக ஏன் விலையேற பெற்றவைகளை தள்ளி விடுகிறோம்? தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் இந்த உணர்வை நமக்கு தரும்படிக்கு தான் இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லோத்தின் மனைவியாக இருக்கிறீர்களா? சாராளாக, ஆபிரகாமின் மனைவி சாராளாக இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. லோத்தின் மனைவி லோத்தோடு தான் வந்தா, லோத்தோடு தான் வாழ்ந்தா, அந்த இடத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருந்தா. கடைசியில் பின்னிட்டு பார்த்து உப்பு துணாய் மாறிவிட்டாள். ஒரு எச்சரிப்பு பலகையாய் நின்று கொண்டிருக்கிறாள். ஹல்லேலூயா. அந்த சாராளை நாம் பார்க்கிறோம், எவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக. ஆமே, ஜாதிகளுக்கு தாயாக, திரளான ராஜாக்களை பிறப்பித்த பெரிய ஒரு தாயாக மாறி இருக்கிறாளே. அதெல்லவோ நம்முடைய அழைப்பாக இருக்கிறது. உப்பு தூணாகும்படியா கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்போம், நோக்கி பார்ப்போம். உணர்வு உண்டாவதாக, உணர்வு உண்டாக்குப்படி தான் அந்த வார்த்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? எங்கே நம்முடைய குடியிருப்பு இருக்கிறது? கண்ணால் பார்த்து சூஸ் பண்ணி போய் உட்கார்ந்து இருக்கிறீர்களா? எனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், இப்படி ஒரு வாய்ப்பாக இருக்கிறது, நன்மை கிடைக்கும், வேலை கிடைக்கும், படிப்புக்கான வாய்ப்பு கிடைக்கும், எதையோ ரீசன் சொல்லி கர்த்தர் நடத்தாத ஒரு இடத்தில் நீங்கள் இருப்பீர்களானால் அவற்றை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஆபிரகாமை போல, சாராளை போல கர்த்தர் காண்பிக்கிற இடத்துக்கு நேராக நடக்க கடவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆமென், ஆமென், ஆமென். ஆபிரகாமுக்கு தரிசனமான கர்த்தர், ஆபிரகாமுக்கு தரிசனமான கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாமோடு கூட அந்த குடும்ப லோத்து இணைந்து கொண்டது போல நீங்கள் அப்படி எந்த ஒரு நிலைமையில் புறப்பட்டு வந்தீர்கள், இன்றைக்கு எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள், எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள்? நானும் என் சகோதரனோ, இல்லை நானும் என் சகோதரியோ, இல்லை நாங்கள் குடும்பமாக தான் அந்த ஆவிக்குரிய ஆராதனைக்கு, ஆவிக்குரிய சபைக்கு நாங்கள் வந்தோம். ஆனால் இன்றைக்கு எனக்கு முழுமையாக நான் இதில் கர்த்தருக்குள்ளாக நிற்க முடியவில்லை, கர்த்தருக்குள்ள கர்த்தருடைய சமூகத்தில் முழுமையாக நான் நாட்டப்படவில்லை. நான் அங்கு ஒரு கால் இங்கு ஒரு காலில் இருக்கிறேனே ஆண்டவர்,
ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன வைத்திருக்கிறீர், என்னை சரியான பாதையில நடத்தும் ஆண்டவரே, உள்ளபூர்வமாக ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. சோதோமில் நுழையும் படிக்கு எகிப்து தேசத்தையும் கர்த்தருடைய தோட்டத்தையும் அதற்கு ஒப்புமைப்படுத்தி கொண்டான் அந்த லோத்து. அப்படி யாராவது பார்த்துட்டு இருக்கிறீங்களா? அப்படி பார்த்து சோதோமுக்கு நேரே போகிற வாழ்க்கை வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் காண்பிக்கிற இடம், கர்த்தர் காண்பிக்கிற காரியங்கள், ஆமே, அவர் எனக்கு காட்டுகிற இந்த ஆவிக்குரிய வாழ்வு, நான் அதில் நிலை நின்று கனி தருவேன். ஆமே, நாட்டப்பட்டவளாக நான் நிற்பேன், நாட்டப்பட்டவளாக நிற்பேன். ஆமே, நானும் என் குடும்பமும், நானும் என் குடும்பமும், நானும் என் குடும்பமும், நான் இந்த வழி வந்து விட்டேன், ஆனால் என் பிள்ளை எப்படியாவது வரட்டும், எப்படியாவது வளரட்டும், அவளுக்கு விருப்பப்படி வளரட்டும், அப்படி நினைக்கிறீங்களா? நினைக்கிறீங்களா? அந்த எண்ணங்களை விடுங்க. ஆண்டவரே, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் ஆண்டவரே சாட்சிகளாக, அற்புதங்களாக, அடையாளங்களாக நாங்கள் உமக்காக நிற்கணும் ஆண்டவரே, நிற்கணும் ஆண்டவரே. உள்ளம் திறந்து ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு சிலர் இந்த காரியங்களிலே சற்று மனத்தளர்வோடு இருக்கிறீர்கள், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நாங்கள் குடும்பம் அவமக்கு முன்பாக நிற்கணும் ஆண்டவரே. ஆமே, பரிசுத்த சந்ததியா அவமக்கு முன்பாக நிற்கணும், அப்படிப்பட்ட இடத்துல எங்க குடியிருப்பு இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:20 படிக்கிறோம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது. நாம் இந்த உலகத்துக்காக மட்டும் வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, பரலோக பிரஜைகள், பரலோக பிரஜைகள். அங்கே இருந்து நம்முடைய இரட்சகராய கர்த்தர் வரும்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம எதிர்பார்ப்பு அதுதான், நம்ம குடியிருப்பு அதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். ஹல்லேலூயா. கேளுங்கள், உங்களுக்கு தரப்படும் என்று அவர் சொல்லி இருக்கிறார், ஜெபிக்கும்படி சொல்லி இருக்கிறார், கேட்கும்படி பெற்றுக்கொள்ளும்படி சொல்லி இருக்கிறார். அதெல்லாம் நம்ம செய்யணும். ஆனால் நம்முடைய வாஞ்சை, தேட்டம், நாட்டம், ஆசை, பற்று எல்லாம் பரலோகமாயிருக்கட்டும், பரலோகமாயிருக்கட்டும். எல்லாம் இருக்குது ஆண்டவரே, ஆனால் நீங்கள் சீக்கிரம் வரப்போகிறீர். உம்மோடு கூட நான் வரணும்ப்பா, நான் உம்மோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஆண்டவரே. அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் நான் நிற்க வேண்டும் ஆண்டவரே. அதற்கு தகுதியான இடத்துல நான் குடியிருக்கும்படி எனக்கு கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். மலரதனமோ ஷமலரதலனமோ ரியாந்தலனமோ, நான் குடியிருக்கிற இடமோ, நான் பழகுகிற மக்களோ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியை தடை செய்கிறவர்களா இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி யாராவது நீங்க ஃபீல் பண்றீங்களா, ஐயோ நான் ஒரு வார்த்தை பைபிளை பற்றி பேச முடியல, ஆண்டவரை பற்றி இந்த இடத்துல பேச முடியல, இதோடு நான் வாழ்ந்து எதுக்கு, நான் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஆராதிக்கணும், ஆண்டவருடைய ஜனத்தோடு நான் வாழணும். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தனா, ஆண்டவரே என் குடும்பத்தை அப்படிப்பட்ட ஒரு இடமா மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு பரிசுத்த சந்ததியாய், பரிசுத்த ஜனமாய், நான் எப்பவும் வேதத்தை, நாங்கள் எல்லாருமே வேதாகம வசனங்களை பேச, விடுதலையாய் உண்மை குறித்து பேசிக்கொள்ள, அப்படி ஒரு சமூகமாக எங்கள் வீட்டை மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே. என் குடியிருப்பை அப்படி மாற்றும் ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. பார்வையும் தெரிந்து கொள்ளுதலும் மிக முக்கியமானது. ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாம் தரிசனமும் தேவ வழிகாட்டுதலும் பெற்றுக்கொண்டவன். இந்த லோத்து தன் பார்வை தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலுக்குள்ளாக உட்பட்டு விட்டான். ஆபிரகாமோ தேவ தரிசனமும் தேவ வழிகாட்டுதலும் பெற்று நடந்தான். ஹல்லேலூயா. எந்த பக்கம் நிற்கிறீங்க, எந்த பக்கம் நிற்கிறீங்க நீங்க? ஹல்லேலூயா. தேவ வெளிப்பாடும் தரிசனமும் பெற்று அந்த வழியில செல்லுகிறீர்களா? இல்லை என்றால் ஒரு நாளில் தேவ வெளிப்பாடும் தரிசனமும் எனக்கு இருந்தது, வழிகாட்டும் இருந்தது தான், ஆனால் அந்த உலகத்தின் சில காரியங்கள் என்னை அப்படியே டைவர்ட் பண்ணி, லைன், என்னுடைய வழியை அப்படியே மாற்றிவிட்டது. இன்றைக்கு நான் பார்த்து தரிசித்து உலக காரியங்களையே நான் வைத்து நடக்கிறேன். எனக்கு நிச்சயமாக ஒரு மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? மனப்பூர்வமாய் ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நல்ல வழியில் நடத்துங்கப்பா, உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில் நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல பகல் வேளைக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய குடியிருப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை நீர் வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறீர். நாங்கள் அதில் சிறிதாக தியானித்திருக்கிறோம் அப்பா. எங்களுடைய குடியிருப்பு
உம்மை மகிமைப்படுத்தி உமக்காக வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்திலே உம்மை வந்து சந்திக்கும்படிக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு தளமாக இருக்க வேண்டும் அப்பா. அதை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அதற்கு தடையாக இருக்கிற காரியங்களை அகற்றி போடும். அந்த விஷயத்தில் எவைகளை விட்டு நாங்கள் வெளியே வர வேண்டுமோ அவைகளை விட்டு வெளியே வரும்படியான தைரியத்தையும் கிருபையும் தாரும். உம்முடைய தரிசனத்தையும் உம்முடைய வழிகாட்டுதலையும் பெற்றுக்கொண்டு உமோடு கூட நடக்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டோடைய பிரசன்னம் தொடர்ந்து வழி நடத்தட்டும். லோத்தை போல அல்ல அப்பா, சொந்தமாக சுய இச்சை ஆசைகளின்படி அந்த நிறைவில் நிறைந்து பார்த்து காரியங்களை தெரிந்து கொண்டு வாழுவது அல்ல. ஆபிரகாமை போல தேவ தரிசனத்தை பார்த்து தேவனுடைய கரத்தை பார்த்து உம்முடைய வழிகாட்டுதலில் நடக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து தங்கள் குடியிருப்பின் எல்லைகளை உமக்குள்ளாய் நிலைநிறுத்த விரும்பி ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நிர்வாசல்களை திறப்பீராக, வழிகளை திறப்பீராக, கரம் பிடித்து நடத்துவீராக. நிச்சயமாய் நீர் அவர்களோட பேசி அவர்களை உமக்குள்ளாய் தைரியப்படுத்தி எனக்காக எழுந்து வா என்று நீர் அழைத்து கொண்டு வாரும் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமேன்.